என்னப்பா நீ, உனக்கு இங்கிலீஷே வர மாட்டேங்குது, நீ மேனேஜர் ஆகிறியா? முதல்ல இவங்க பேசுறது நம்ம லாங்குவேஜோட ஸ்லோவா பேசுவாங்க, அதை புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணாதவங்களே கிடையாதுங்க. நார்மலா நத்திங்னு சொல்லுவோம், ஆனா நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நோ திங் நோ திங்ன்ற மாதிரி வெளியில ஒரு சவுண்ட் வருது. ஆனா நான் நோ திங் நோ திங் சொல்லிட்டே இருந்திருக்கிறேன். ஏன்டா என் மானத்தை வாங்குற, இங்கிலீஷ் தெரியலனா தமிழ்ல பண்ணிடுவானுங்க. அப்படியே ஷாக், யாராவது வாங்குவாங்களா வாங்குவாங்களான்ட்டு. யாரும் வாங்க மாட்டாங்க, டெமோ வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க. 3 மாசம் சம்பளமே வரல, வெறும் மிகப்பெரிய தோழி வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க. நிக்கிறேன், அது நிக்கிறதுக்கு 4 விஷயங்கள் என் லைஃப்ல நடந்திருக்கு. ஆங்கிலம் தெரியலன்னா என்னென்ன பண்ணுங்க, வெளியில தெரியலன்னு சொல்லுங்க. நம்ம மக்களுக்கு பெரிய 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 பிரச்சனை என்ன தெரியுமா, தெரியலன்னா தெரியலன்னு சொல்றது இல்ல. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க ஜாஸ்டாக்ல பார்க்காத ஒரு மனுஷனை தான் இப்ப பார்க்க போறீங்க. சாதாரணமா ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து சாதிச்சிருப்பாங்க, ஆனா இந்த மனிதன் 4 விஷயத்தை சாதிச்சு அதோட சேர்த்து இன்னொரு 3 விஷயத்தையும் லைஃப்ல சாதிச்ச ஒரு மனிதன் தான் அவன் தான் நான் என்கின்ற சஹாநாதன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் லைஃப்ல ஒன்று மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல 8வது வரைக்கும் என் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நான் வந்து தமிழை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே பாஸ் மார்க் வாங்குறதுக்கே ரொம்ப தவிப்பேன். அதில் கிடைச்ச அவமானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப தாங்கவே முடியாது. மாஸ்டர்ஸ் ஆகட்டும், கூட உள்ளவங்களாகட்டும், எல்லாரும் உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த வயசில் ஏதாவது அப்படியே அப்படியே கை தட்டுவாங்க, அப்படியே வந்து ஒரு அவமானத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து பல வருடங்கள் லைஃப்பில் வந்து பெரிய சேலஞ்சாக இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போது ஒருத்தங்க வந்து கிடைச்சாங்க, பத்மஜான்னு ஒரு டீச்சர். அந்த டீச்சர் வந்தாங்க, என் லைஃப்பையே புரட்டி போட்டாங்க. இல்லை சஹா, இதை இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு நாங்கள் ஒரு சின்ன டெக்னிக் கொடுத்தாங்க. அப்படியே 10th ஸ்டாண்டர்ட் வந்தால் நான் 4th ரேங்கில் வந்துட்டேன். எல்லாத்துலேயுமே நல்ல மார்க், ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, ஆங்கிலம். மனிதனுக்கு ஆங்கிலம் அவ்வளோ பிரச்சனைன்றது எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஆங்கிலத்தில் நான் எப்படி சமாளித்தேன்னா, ஃபுல் ஸ்டாப்பு கமா எல்லாத்தையும் மக்கப் பண்ணி அப்படியே போய் எழுதிடுவேன். அதனால் அது பாஸ் மார்க் போட்டுருவாங்க இல்லையா, அப்படியே போனது. அப்படியே ஒரு ஸ்டெப் +1 +2 நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு நல்லா வந்தேன். வந்துட்டு ஸ்கூல் பீப்புள்கிட்டான எல்லாம் ஆனேன், ஆனால் வந்து நினச்ச மாதிரி மார்க் கிடைக்கல. ஏதோ ஒரு மார்க் டீசெண்டாக ஒரு 65-67% எடுத்தேன், மெரிட்டில் சீட்டு கிடைக்கல. ரொம்ப வருத்தம், ஐயோ இன்ஜினியர் படிக்கணும்னு நினச்சேன். அப்போது எங்கள் அப்பா அம்மா எனக்காக ஒரு காரியம் பண்ணாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க, என்னுடைய தங்கைக்கு அவள் கல்யாணத்துக்கு போட்டு வச்ச ஒரு பணம், நான் சொல்கிறது ஒரு 25 வருடம் முன்னாடி 45,000 ரூபா அந்த டெபாசிட் அப்படியே எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொன்னோம். ஏன் இது பண்ணுறீங்க, தங்கச்சி கல்யாணம் என்ன பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லையா, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் சின்ன வயசில், அந்த கஷ்டம் உன் லைஃப்பில் பார்க்கக்கூடாது, என் பிள்ளைங்க லைஃப்பில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப மனசார ஊறுகி அந்த டெபாசிட்டை எடுத்துருவாங்க. எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு, அப்படியே வெறி இதாக சாதிக்கணும்ட்டு. அப்படி சாதிக்கணும்னு வந்து காலேஜுக்குள்ளே போகிறேன். மெப்கோ காலேஜ்னு ஒரு சிவகாசியில் மிக சிறந்த காலேஜ் போகிறேன், படிக்கிறேன். 1st இயரில் 2 அரியர், 3rd செமஸ்டரில் ஒரு அரியர். என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் சாதிக்கணும்னு ஆகிட்டேன், ஸ்கூ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கூட சஞ்சய்னு ஒரு அன்பு நண்பர், இப்போ HCL அவர் பெரிய லெவலில் இருக்கார். அவர் வந்தார், ஏய் இது இப்படி தான் படிக்கணும், இது இப்படி புரிஞ்சிக்கோ, லாஜிக்கல் இப்படி புரிஞ்சிக்கோன்னு சொன்னார். அப்படியே 4th செமஸ்டரில் ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியரிங்கில் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி லெவலில் ஒரு மார்க், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் மார்க், அப்படி இப்படியே வந்தேன். ஆனால் நான் வந்து ஆங்கிலத்தில் இன்னும் பயங்கர வீக்கு தான், ஆனாலும் தத்துக்கு புத்தக்கு தத்துக்கு புத்தகம்னு ஏதோ பண்ணி போயிட்டே இருக்கிறேன். 3rd இயர் வருது, நான் வந்து அப்போது காலேஜில் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் யூத் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும், எல்லா காலேஜையும் சேர்ந்து இதுவும் பண்ணுவாங்க. நான் எவ்ரி இயர் போயிட்டு மெஜிஷியன் ஆகிடுறேன், மேஜிக் பண்ணி பண்ணி யூனிவர்சிட்டி மெஜிஷியனாகவே 2வே இருந்துக்கிட்டே வந்தேன். பிரின்ஸிபால் ரொம்ப பிடிச்சி போச்சு, ஏய் இந்த காலேஜ் டே வருதுப்பா நீ மேஜிக் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மேஜிக் ஐட்டம் கொடுத்து நீயும் சில ஐட்டம் சொல்லிட்டு எல்லாத்தையும் மேஜிக் பண்ண சொன்னார். ஸ்டேஜில் ஏறினா அப்பா ஒரு சாதிக்கிறதுக்கு நிலவன்ட்டு 1500 பேர் வெளில நிற்கிறாங்க. நான் வந்து மறந்த ஒரே ஒரு விஷயம், நான் தமிழில் பேசாமல் இங்கிலீஷில் பேசிட்டேன். மேஜிக்னு நார்மலாக தெரியும் இல்லையா, ஒரு பையில் ஒன்று இருக்கும், அதை எடுப்போம், சிலப்போ நார்மலாக நத்திங்னு சொல்லுவோம். ஆனால் நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நோ திங் நோ திங்கிற மாதிரி வெளியில் ஒரு சவுண்ட் வருது, ஆனால் நான் நோ திங் நோ திங் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறேன். நான் நினச்சேன், ஆஹா எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு இன்னும் குதூகலமாக எல்லாம் பண்ணுறேன். ஆனால் நான் பண்ண அந்த கிராமர் மிஸ்டேக்கில் எல்லாரும் கத்தி 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 கடைசியில் ப்ரோக்ராம் முடித்து சந்தோஷம் அடி திரும்புகிறேன். என் இங்கிலீஷ் டீச்சர் பின்னாடி இருக்கிறாங்க, ஏன்டா என் மானத்தை வாங்குற, இங்கிலீஷ் தெரியலன்னா தமிழில் பண்ணிடுவானுதான்னாங்க. அப்படியே ஷாக், அடடா நமக்கு சாதிக்கணும்னு நினச்சி எல்லா புகழ் அடிக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி ஆகும்போது இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளில வரத்துக்கு 4-5 மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் அப்படியே நடந்து காலேஜ் முடிஞ்சிருச்சு, வேலை. சரி காலேஜ் முடிஞ்சோன்னா ஒரு இடம் இம்மிடியட்டாக வேலை வரணும் இல்லையா, வேலைக்கு போகணும்னு பார்த்தோன்னா எங்கேயுமே வேலை கிடைக்கல.
அப்பா எங்கேயோ கேட்டு பார்க்குறாங்க, நான் எங்கேயோ கேட்டு பார்க்குறேன், இங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் போயிட்டு ஒரு கார்பரேட் கம்பெனியில் போய் கேட்குறேன், எனக்கு ஏதாவது ஒரு சம்பளம் கொடுங்க, நான் ஏதாவது ஒரு சேல்ஸ் வேலை பார்க்குறேன்ட்டு. அவர் வந்து இல்லை இல்லை நீ நல்லா படிச்சிருக்கப்பா சொல்லிவிட்டு அந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஒரு டைமில் சில ஃப்ரெண்ட்ஸோட இதில் வந்து ஒரு சின்ன வேலை, அந்த வேலையிலேருந்து 700 ரூபாய் சம்பளம், 3 மாதம் ட்ரை பண்ணிட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க நண்பர்களே, சேத்பட்டிலேருந்து அடையார் வரையும் நடப்பேன் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் ப்ராடக்ட் எடுத்து. யாராவது வாங்குவாங்களா வாங்குவாங்களான்ட்டு யாரும் வாங்க மாட்டாங்க, டெமோ வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க. 3 மாதம் சம்பளமே வரல, பெரு மிகப்பெரிய தோழி வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க. அப்புறம் அதுவும் முடியாமல் சரி அப்படி அப்படியே டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர்கிட்ட வந்து அங்கே வந்து அப்போ தான் லைஃப்பில் கொஞ்சம் சம்பாத்தியம் அப்படியே வந்து 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 ஒரு லெவலில் போகும் பொழுது டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு பெஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் அவார்டு இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு இந்த ஆங்கில புலம்ன்றது பெருசாக கிடையாது. அப்படியே ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு அடுத்து ஓஆர்ஜின்னு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அப்போ தான் எனக்கு லாரன்ஸ் ரபார்னு ஒரு அன்பு நண்பர் கிடச்சாரு. அப்போ தான் கோல் செட்டிங்கை பற்றி நாங்கள் பேசுவோம், ஏய் இன்னும் ஒரு 15 வருஷத்தில் எல்லா டிவியும் நம்ம என்ட்ரி பண்ணும், நம்ம யாரையும் தேடி போகக்கூடாதுன்ட்டு விளையாட்டுத்தனமாக செட் பண்ணும். இந்த கதை நான் கடைசியில் கொண்டு வந்து எப்படி முடியுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் அந்த கோல் செட்டிங்கை வந்து அவ்வளோ பிளான் பண்ணி அப்படியே ஓஆர்ஜின்ற கம்பெனி, அதாவது அம்பாலால் சாராபாய் குரூப்னு சொல்லுவாங்க, விக்ரம் சாராபாய்ன்ற ஒரு பெரிய சயின்டிஸ்டோட கம்பெனி அது, ஐபி மெயின் ஃப்ரேம் தான் அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதிலேருந்து அப்படியே எஸ்ஆர்எம்மில் வந்தேன். எஸ்ஆர்எம் குரூப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்ல ராஜ மரியாதையோடு வந்தேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு வந்த கம்பெனி அப்படி நல்ல மரியாதை அப்படி இப்படின்னு வந்தது. மொதல் புக்கு அப்போ தான் லைஃப்பில் ஆத்தர்ஸ் எல்லாம் நல்ல ஆத்தர்ஸ்லாம் லைஃப்பில் எவ்வளோ வராங்க, லேனா தமிழ்வாணன் ஆகட்டும், பாலகுமாரன் ஐயா ஆகட்டும், பட்டுக்கோட்டப்பாகட்டும், ராஜேஷ்குமார் ஐயா ஆகட்டும், எல்லாரும் உள்ளே வராங்க. எழுத்துலகம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது, ஒரு புக் எழுதுகிறேன். அந்த புக்கு வந்து அப்போ அண்ணா நியூஸ்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கைடன்ஸ் வருவாங்க, எல்லாருக்கும் கைட் பண்ணும்போது ஒரு புக்கை கொடுத்தேன். அது போய் அண்ணா நியூஸில் போய் அண்ணா நியூஸில் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ தான் அஜ்ஜோ வச்சிட்டாங்கடா ஆப்புன்ற மாதிரி, ஏன்னா இங்கிலீஷில் போய் பேசணுமே, நான் ப்ரொஃபஸரை போய் சொல்கிறேன் சார் எனக்கு எல்லாம் கரெக்ட் சார், இன்னும் இங்கிலீஷ் கரெக்டாக அதெல்லாம் பரவாயில்ல நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். அவர் நல்லா கைட் பண்ணார். அவர் கைட் பண்ணும்னு அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண நல்லா ஓரளவு பேர் புகழ் அப்படியே வந்தது. ஒரு டைமில் .com பஸ்ட் பயங்கரமாக ஆச்சு. 2003-2002 பயங்கர ப்ராப்ளம், ஒரு வழிக்கில் ஒரு வழியில் என்ன ஆச்சு, நான் நிறைய நான் கண்டினியூஸாக நமக்கு ரெவன்யூ வரும் சம்பளம் வரும்னு சொல்லிவிட்டு கார் வாங்குகிறேன், எஸ்டி வாங்குகிறேன், எல்லாம் வாங்குகிறேன், பணத்துக்கு பயங்கர தட்டுப்பாடாகிடுச்சு, என்ன பண்ணுறேனே தெரியல. ஒரு டைமில் அது அவமானத்தில் அதை உச்சத்துக்கே கொண்டு வந்து விட்டாங்க என்னுடைய உறவினர்கள் சில சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து. அப்போது சரி என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே எல்லோரும் அமெரிக்கா போயிட்டாங்க, பணம் தானே வேணும், நான் அமெரிக்கா போகிறேன்ட்டு அமெரிக்காவுக்கு ரெடி பண்ணி போகிறேன், அமெரிக்காவுக்கு போகிறேன். என்னோடய சொந்த தம்பி அவருடைய கம்பெனியில் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்றாங்க, அங்கே போகிறேன், இறங்குறேன். இறங்கினோடனே ஒரே ஃபஸ்ட் டைம் நான் வந்து அப்படியே கேஷுவலாக வேர் இஸ் மை ஜாப் நாங்க ஹியர் இஸ் த ஜாப்னு சொல்லிவிட்டு ஒரு லேப்டாப்பை காமிச்சிட்டு ஜாபை தேடிட்டாங்க. அச்சுச்சோ என்னப்பா அது ஜாப்பை தேடுறேன்ற. அதோடய செகண்ட் ஷாக் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, நான் வந்து இங்கெல்லாம் சாதாரணம் வேலை பார்க்க மாட்டேன், நான் மேனேஜர் ஆக போகிறேன். இன்னும் ஏ என்னப்பா நீ உனக்கு இங்கிலீஷே வர மாட்டேங்குது, நீ மேனேஜர் ஆகிறியா, முதல்ல இவங்க பேசுகிறது நம்ம லாங்குவேஜோட ஸ்லோவாக பேசுவாங்க அதை புரிஞ்சிக்கன்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணாதவங்களே கிடையாதுங்க. தங்குற இடத்துல பிரச்சனை, ஈவன் ஓப்பனாக சொல்லணும்னா லெட்ரின் கிளீன் பண்ணுறது கூட ஒரு ஸ்கெடியூல் போடுவாங்க, அதுலேயும் குறை, எல்லாத்துலேயும் குறை, எல்லாத்துலேயும் அவமானம், எல்லாத்துலேயும் பிரச்சனை. ஐயோ அமெரிக்கா வாழ்க்கை வந்து இப்படி ஒரு கடினமாக இருக்குமான்னு சொல்லும் போது தான் சில நல்ல உள்ளங்கள், இல்லைப்பா நீ வந்து உன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் கொடுத்தாங்க. முதல் இது நீ வந்து ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் எப்படின்ட்டு இங்கிலீஷ்லேயே பேசு, இதே மாதிரி டெய்லி ஒரு வேர்டை வந்து நீ எழுதி எழுதி லேர்ன் பண்ணு, இப்படி பல விஷயங்கள் சொல்ல சொல்ல வித்தின் 2 மந்த்ஸில் வந்து ஒரு ஜாப் பிடிச்சேன். அப்புறம் வித்தின் 2 இயர்ஸில் நான் மேனேஜர் ஆகிட்டேன். அப்போ தான் என்னுடைய கம்யூனிகேஷனே வளர ஆரம்பிச்சிது. அதோட பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா பிஸ்னஸ் இங்கிலீஷ் சர்டிஃபிகேட் உனக்கு பெக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கோர்சஸ்லாம் பண்ணி ஓரளவு வந்து வித்தின் 7 இயர்ஸில் ஒரு 50-75 பேர் ஹேண்டில் பண்ணுற ஒரு தலைவரான தமிழ், நான் இந்திய நாட்டு நண்பர்களை தவிர வெளிநாட்டு சகோதரர்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்படியே வந்து வளர்ந்து அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்து ஒரு டைமில் இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி சஹாநாதன் ஒருத்தர் நிற்கிறேன். அது நிற்கிறதுக்கு 4 விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்திருக்கு. மொதல் விஷயம், எந்த இடத்துலையும் அவமானம், எந்த அவமானத்தையும் ஒரு கம்பம் போஸ்ட்டுக்கு மொத்தம் நட்டும்போது அடி அடி நடித்து கடைசியில் அப்படி இப்படி வந்து இப்படி நிற்கும். அதே மாதிரி நிற்கிறதுக்கு ஒரு பக்கம் வேணும். ஆங்கிலம் தெரியாதவனும் ஜெயிக்க முடியும்னு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை என் நடந்து நடந்திருக்குது. அதே மாதிரி சம்பளம் ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு கோடிகளில் சம்பாத்தியம் வாங்க முடியும்னு என் லைஃப்பில் நடந்திருக்குது. அதை தவிர பிளானிங் எப்படி சக்ஸஸ் ஆகணுன்றது என் லைஃப்பில் நடந்திருக்கு. பிளானிங் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் ஒரு
இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். லாரன்ஸ் பிரபா சொன்னால் இல்லையா ஓஆர்ஜியில், அது என்ன நடந்ததுன்னா, நாங்கள் பிளான் பண்ணுவோம், லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கும், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம், லைஃப் லாங், நாலு ப்ரிப்பேர் பண்ணணும். லாங் டேர்மில் நம்ம ஒரு காலத்தில் எல்லா டிவியும் இன்டர்வியூ பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல்லான்ட்டு. அப்படி வந்து தான் 15 புக் எழுதி 16வது புக்கு ரிலீஸ் ஆக போகுது. எங்கள் ப்ரெஸ்ஸில் வந்து நான் தலை சிறந்த 10 ஆசிரியர்கள் ஒருத்தராக இருக்கேன். 4000 ஆசிரியர்களை நண்பர்களே, சும்மா இல்லை, எதுனாலும் எல்லாமே கூகுள் பண்ணி பாருங்கள், சஹாநாதன் கூகுள் பண்ணி பாருங்கள், சஹாநாதன் கூகுள் பண்ணி பாருங்கள், அத்தனை இன்ஃபர்மேஷனும் பிளாக் அண்ட் ஒயிட் அவைலபிளாக இருக்குது. ஸோ சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில் வேணும். ஸோ கனவு கண்ணு சொன்னேன் இல்லையா, அந்த கனவுல எல்லா டிவியும் என்ட்ரி பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு விஐபியாக ஃபஸ்ட்டு டிவி, நியூஸ் 7, இப்படி பல டிவி என்ட்ரி பண்ண அப்புறம் லாரன்ஸ் சேனல்னா பேசிக்கிட்டோம். இந்த கோலில் எப்படி அச்சீவ் ஆச்சு, இப்போ கோல் செட்டிங்கில் என்ன பண்ணணும், கனவு காணணும், அதோட உணர்வை இணைக்கணும். லைஃப்பில் யாராவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா அன்பு நெஞ்சங்களே, இந்த பிளானிங் பண்ணி காலையிலையும் சாயந்தரமும் உங்கள் பிளானை வருடி விடுங்க. ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம்லான்ட்டு காலையில் எந்திரிச்ச முதல் 5 நிமிடம் ரொம்ப முக்கியம். இரவு தூங்கும் பொழுது அந்த தூங்குறதுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லையா, அந்த தூங்குறது அந்த 5 நிமிஷம் ரொம்ப முக்கியம். 5 நிமிஷத்தில் உங்கள் கோலை உணர்வுபூர்வமாக கண்ணை மூடி தடவி கலர் படமாக நீங்கள் ஒரு குறும்படமாக நீங்கள் பார்த்து கோல் பண்ணுங்கள். என் லைஃப்பில் நடந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடக்கும். அப்படி நடக்கலைன்னா என்ன கேள்வி கேளுங்க. ஆனால் எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணணும். ஸோ பிளானிங் ஆச்சு, எந்த அவமானத்தை தாங்கணும், என்ன சம்பளத்தில் எப்படி வேணால் வரலாம், அதை தவிர என்டர்பிரனரும் ஆகலாம். நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர் இருக்கேன். சஹா டிவி தமிழ் அமெரிக்கான்னு ஒரு சேனல் 10 வருஷமாக போயிட்டுருக்குது. எத்தனையோ பேருக்கு தியானம் கற்றுக் கொடுக்குறோம், எத்தனையோ நல்ல விஷயம் பண்ணுறோம். இப்போ ஒரு மியூசிக் சேனல், நான் மனிதர்களுக்கு நல்ல நம்பிக்கை கொடுக்கணுன்ட்டு சஹா மியூசிக் தமிழ் அமெரிக்கான்னு ஒரு சேனல் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். நல்ல பிளேபேக் சிங்கர் வச்சு பண்ணுறோம், ஒரு என்டர்பிரனர் ஆகலாம். இந்த 4 விஷயத்தை தவிர இன்னும் ஒரு 3 விஷயமும் லைஃப்பில் பண்ணலாம். ஸோ 7 விஷயம் சொன்னால் இல்லையா, அந்த 3 விஷயம் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக நான் ஒரு வளம் வந்திருக்கேன், ஒரு நியூஸ் ரீடராக வளம் வந்திருக்கேன், அது கூட யூடியூப்பில் இருக்குது, அப்புறம் ஒரு சிங்கராகவும் வளம் வந்திருக்கேன். ஸோ ஒரு லைஃப்பில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படி இருக்குது. ஒரு சின்ன சாம்பிள் எடுக்கலாம். ஒரு நியூஸ் ரீடராக எப்படி பண்ணலாம். சென்னையில் நேற்று பெய்த மழையின் காரணமாக மக்கள் மனமெல்லாம் மகிழ்வுற்றது, இப்படி சொல்லலாம் ஒரு நியூஸ் ரீடராக. இது வந்து எந்த நியூஸ் எந்த நாளும் ஆங்கர் பண்ண, இது வந்து நான் 3 இருக்கிறேன். அதை தவிர மெமிக்ரி ஆர்டிஸ்ட், ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து இப்போ இந்த டாக்லேயே வந்து அவங்க பேசுகிறாங்க. எல்லாரும் எப்படி பார்க்க வைக்க சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு கிருபானந்த வர சுவாமி எடுத்துக்கிட்டாங்கன்னா, முருகன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்க்கணும், அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி டாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மேலும் மேலும் வளம் பெறும். இதே ஜனகராஜ் சொல்றான், இத மாதிரி டாக் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், தயவு செஞ்சு இத மாதிரி டாக் எல்லாம் நீங்க பாருங்க. இதே ஜனகராஜ் சார் வருது. இதோட ஒரு மேஜிக் ஐட்டம் வச்சிருக்கேன். நார்மலா இது ஆடியன்ஸ் வச்சு பண்ணுவேன், பட் இருந்தாலும் நம்ம வந்து இதுல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து மைண்ட் பவர் யூஸ் பண்றது. இது எப்படின்னா, இப்போ இந்த பொம்மையை வந்து நான் அப்படியே பார்க்குறேன், இது எந்திக்க மாட்டேங்குது. நவ் லெட் மீ யூஸ் மை மைண்ட் பவர் அண்ட் லெட் மீ மேக் இட் க்ரோ. கமான் கெட் ஆன், ஓ ரெடி ரெடி ரெடி. ஸோ என் லைஃபோட மெசேஜ், ஃபைனல் மெசேஜ், நம்பிக்கை இழக்காதீங்க, பிளான் பண்ணுங்க. எந்த நேரத்திலையும் நீங்கள் கோடிகளை சம்பாதிக்கலாம், எந்த நேரத்திலையும் உங்களுடைய கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆங்கிலம் என்பது, ஆங்கிலம் தெரியலன்னா என்னென்ன பண்ணுங்கள், வெளியில் தெரியலன்னு சொல்லுங்கள். நம்ம மக்களுக்கு பெரிய 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 பிரச்சனை என்ன தெரியுமா, தெரியலன்னா தெரியலன்னு சொல்கிறதில்ல, தெரியலன்னு ஓப்பனாக சொல்லுங்கள். இதை பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் என்னுடைய ஒரே லைஃப்பில் ஒன் லைனர் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னா, தெரியலன்னு தெரியலன்னு சொல்லுங்கள், அன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த வாழ்க்கையை நீங்கள் ஜெயிங்க. நீங்களும் ஒரு என்டர்பிரனர் ஆகலாம், நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்பீக்கர் ஆகலாம், நீங்கள் ஒரு ஆத்தர் ஆகலாம். இன்றைக்கி 4 குதிரையை நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடர் ஐடியில், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்பீக்கர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆத்தர், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். 20 குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டுட்ருக்குறோம் சஹா டிவி தமிழ் அமெரிக்கா மூலமாக. அதாவது வியாபார நோக்கம் இல்லாமல், அதை தவிர நான் சொன்ன மாதிரி ஒரு மேஜிக் பண்ணலாம், மிமிக்ரி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அதையும் சேர்த்து நான் பாட்டு 2 பாட்டு பாடியிருக்கேன். சஹாநாதன் அம்மா பாட்டு, அப்பா பாட்டு 2 பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஏதாவது அவர்களை உதவும். ஆகையால் இந்த செய்தியை எடுத்துக்கிட்டு இதை உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள்.
பிளான் பண்ணுங்க, நீங்களும் ஜெயிக்கலாம், நம்மளும் நல்லா இருந்து சுத்தி உள்ளவங்க நல்லா இருக்க வைப்போம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சகா நாதன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.